வணக்கம் அன்பு நண்பர்களே, யூடியூபர் இர்பான் மேல எப்பனாலும் காவல்துறை நடவடிக்கை எடுக்கலாம் அப்படிங்கக்கூடிய தகவலோடு தான் உங்களை இன்னைக்கு சந்திக்க வந்திருக்கேன். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய யூடியூபர்கள்ல டாப் 5 பேரை லிஸ்ட் பண்ணா அதுல முக்கியமான இடத்தை பிடிப்பாரு இர்பான். இர்பான் செய்யக்கூடிய உணவு அங்காடிகள் குறித்த அந்த ரிவ்யூக்கு தமிழ்நாட்டில் ஏராளமான ரெஸ்பான்ஸும் இருக்கு. இன்னும் சொல்ல போனா அவரோட ஸ்டைல கொழுகுழுன்னு இருக்கக்கூடிய அந்த உடம்போட அவர் அப்படியே ஒரு உணவகத்துல போய் உட்கார்ந்துருந்து அந்த உணவை ரசிச்சு ருசிச்சு சாப்பிடக்கூடிய ஒரு புட்டியா அவரை பாக்குறப்ப நமக்கே வந்து அந்த ஹோட்டல்ல போய் சாப்பிடணும் அப்படிங்கக்கூடிய ஆசை வரதை தவிர்க்கவே முடியாது. அப்படிப்பட்ட இர்பான் தான் இப்ப ஒரு சர்ச்சையிலையும் சிக்கியிருக்காரு. அது என்ன சர்ச்சைனா, அதற்கு அவர் சமீபத்துல போட்ட அவருடைய ஒரு வீடியோவே காரணமாயிருக்கு. அதாவது வேற ஒண்ணு இல்லைங்க, அவருக்கு அண்மையிலதான் திருமணம் முடிஞ்சு, அந்த திருமணமே பலரால திரும்பி பார்க்க வைக்கக்கூடிய திருமணமாகவும் இருந்துச்சு. அதுக்கு காரணம் என்னன்னா, இர்பான் தன்னோட கல்யாணத்தோட ஒவ்வொரு தருணத்தையுமே வீடியோவா எடுத்து ரொம்பவே கியூட்டா ரசிகர்கள் ரசிக்கிற விதமா அவருடைய யூடியூப் தளத்துல போட்டுக்கிட்டே இருந்தாரு. இவருக்கு யாரெல்லாம் ரசிகர்களா இருந்தாங்க நம்மளே ஆச்சரியப்படுற அளவுக்கு திடீர்னு தமிழக கவர்னர் ஆர் என் ரவியை கூப்பிட்டு தேநீர் விருந்து கொடுத்தாருன்னா பாத்துக்கங்க. பொதுவா கவர்னர் ஆர் என் ரவி தேநீர் விருந்து யாருக்கெல்லாம் கொடுப்பாருன்னா, ஆளும் கட்சி எதிர்கட்சி மாதிரியான முக்கிய கட்சிகளுடைய நிர்வாகிகளை ஒரு நாள் அழைத்து தேநீர் விருந்து கொடுப்பாரு. அது மாதிரியான ஒரு தேநீர் விருந்துக்கு இர்பானே அழைக்கப்பட்டிருந்தார். அந்த அளவுக்கு இர்பானுக்கு செல்வாக்கும் அதிகம். இப்படிப்பட்ட இர்பானுக்கு சமீபத்துல திருமணம் முடிந்திருந்தது. அதன் திருமணத்திற்கு பின்பு அவருடைய மனைவி கர்ப்பம் தரிச்சிருக்காங்க. பொதுவா நம்ம தமிழ்நாட்டுல மருத்துவ சட்டப்படி என்னன்னா, கருவில இருக்கக்கூடிய குழந்தை ஆணா பெண்ணா அப்படிங்கிறத அறிவிக்க கூடாது. அது மருத்துவர்களுக்கும் இருந்தோம், நம்மளும் போய் மருத்துவ பரிசோதனை பண்ணி தெரிஞ்சுக்கவும் கூடாது. அப்படி செய்யறதும் சட்டப்படி குற்றம். அப்படியே அதை மீறி ஒரு மருத்துவர் ஆணா பெண்ணா அப்படின்னு அவங்க அறிவிச்சாங்கன்னா, அந்த ஸ்கேன் மையம் அதாவது அல்ட்ராசவுண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய முறையில அவங்க பரிசோதனை பண்ணியிருந்தாலும் சரி, வேறு எந்த வடிவத்துல பரிசோதனை பண்ணியிருந்தாலும் சரி, அப்படி பரிசோதனை பண்ணப்படுகிற பட்சத்துல அந்த மருத்துவமனையே சீல் வைக்கப்படுறதுக்கான ஒரு வாய்ப்பும் இருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த லேபுன்னு சொல்றோம்ல, அந்த இவங்க டெஸ்ட் பண்ணக்கூடிய அந்த ஸ்கேன் சென்டர், அந்த ஸ்கேன் சென்டரையும் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. இது எல்லாத்துக்கும் மேல யாராவது ஸ்கேன் பண்ணாங்கன்னு தெரிஞ்சா, ஸ்கேன் பண்ணி அறிவிச்சாங்கன்னு தெரிஞ்சா, ஸ்கேன் எல்லாரும் பண்ணுவோம், ஸ்கேன் பண்ணி ஆனா பெண்ணாங்கிறத தெரிவிச்சாங்கன்னு தெரிஞ்சா அந்த மருத்துவருக்கே 3 ஆண்டுகள் சிறை தண்டனை வரைக்கும் விதிக்கிறதுக்கு சட்டத்துல இடம் இருக்கு. இது எல்லாத்துக்கும் மேல அண்மையில தமிழக அரசு வழிகாட்டுதல் படி கருவில் இருக்கக்கூடிய குழந்தை ஆனா பெண்ணான்னு ஒரு மருத்துவர் அறிவிச்சாருன்னா அவர் மேல குண்டர் சட்டம் கூட பாயறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இப்படியான காலகட்டத்துலதான் இர்பான் சமீபத்துல தன் மனைவி கர்ப்பமா இருக்கிறத வச்சு தனக்கு பெண் குழந்தை பிறக்க போகுது அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காரு. ஆனா அதுல ஒரு விஷயம் நம்ம அவர்கிட்ட பார்க்கணும். அவர் அந்த டெஸ்ட் எடுத்தது நம்ம தமிழ்நாட்டிலேயோ இந்தியாவினுடைய பிற பகுதிகளிலேயோ கூட இல்ல, அவர் எடுத்திருந்தது துபாயில அந்த டெஸ்ட எடுத்திருந்தாரு. துபாய்க்கு போயிருந்தாரு. துபாய்க்கு போயிருந்த இடத்துலதான் இர்பான் அந்த டெஸ்ட எடுத்திருந்தாரு. சோ இந்த இடத்துல நம்ம என்ன பார்க்க வேண்டியிருக்குன்னா, துபாய் நாட்டினுடைய சட்டப்படி அங்க கருவில் இருக்கக்கூடிய குழந்தை ஆனா பெண்ணா என்று அறிவிப்பதுல தடை எதுவும் இல்லை. ஆனா இந்த இடத்துல இர்பானுக்கு என்ன சிக்கல் ஏற்பட்டுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இர்பான் அந்த வீடியோவை வெளியிட்டது தமிழ்நாட்டுல வெளியிட்டிருந்தாரு. அதே நேரத்துல நம்ம தமிழ்நாட்டுல கருவில் இருக்கக்கூடிய குழந்தை ஆனா பெண்ணா என்பதை அறிவிக்கிறதுக்கும் வெளியிடுறதுக்கும் தடை இருக்கு. அதனாலதான் இர்பானினுடைய வீடியோவும் சர்ச்சையாயிருக்கு. இர்பான் தன்னோட வயிற்றுல இருக்கக்கூடிய தன் மனைவியினுடைய வயிற்றுல இருக்கக்கூடிய குழந்தை ஆனா பெண்ணா என்பதை பகிரங்கமா ஒரு வீடியோ போட்டு அதை கொண்டாட்டமா அறிவிக்கவும் செஞ்சிருக்காரு. அதே நேரத்துல இது ஏன் சமூக வலைதளங்கள்ல பெரிய சர்ச்சையாகலாம், எல்லாரும் சட்ட நிபுணர்கள் இல்ல, ஈவன் இர்பானே சட்ட நிபுணர் இல்ல. இர்பானை பொறுத்தவரை அவர் ஒரு நல்ல ஒரு உணவு பிரியர், ஒரு ஃபுட்டி அப்படின்னு சொல்லிடலாம். அவர் அளவுக்கு அதிகமா சாப்பிட்டு அதே மாதிரி அவர் வீடியோவை தொடர்ந்து வெளியிடக்கூடியவர். சோ அவருக்கு இயல்பாவே சட்டறிவு இருக்கணும் அப்படிங்கிற அவசியமும் இல்ல. ஆனா தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு விஷயம் நமக்கு சட்டப்படி நடைமுறையில் இருக்கிறப்ப அது குறித்த புரிதல் இல்லாம இவர் ஒட்டுமொத்த தமிழ் மக்களுக்கும் தன்னோட மனைவி விரைவிலேயே பெண் குழந்தையை பிறக்க போறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனா இதுல அரசினுடைய நோக்கம் என்னவா இருக்குன்னா, ஒருவர் வந்து ஏன் கருவில் இருக்கக்கூடிய குழந்தை ஆனா பெண்ணான்னு பார்க்க கூடாது அப்படிங்கக்கூடிய சட்டம் எதனால வந்துச்சுன்னா, அது எதுனாலும் ஒருவேளை கருக்கலைப்பு செய்திடக்கூடாது, பெண்ணா பிறந்தா நாளைக்கு வரதட்சணை கொடுக்கணும், பெண்களுக்கு நாளைக்கு நிறைய இது பண்ணணும் அப்படிங்கிறனால பெண் சிசு கொலை ஒரு காலகட்டத்தில் தமிழ்நாட்டில் அதிகம். அதே மாதிரி பெண் குழந்தைகளுக்கு நிறைய வரதட்சணை போட்டு கல்யாணம் பண்ணி கொடுக்கணுங்கிறதுக்காக பெண் சிசுவை அழித்து விடுகிற பழக்கம் தமிழ் மரபில் இருந்திருக்கு. ஸோ இதனாலதான் இது வந்திருந்துச்சு. ஆனால் இஸ்லாமிய மரபில், இர்பான் ஒரு இஸ்லாமியங்கிறதுனால நம்ம அதையும் கோடிட்டு காட்ட வேண்டியிருக்கு. இஸ்லாமிய மரபுப்படி கிட்டத்தட்ட பெண் குழந்தை பிறப்பதை அவர்கள் இறைவன் கொடுத்திருக்கக்கூடிய ஒரு நல்ல செய்தி அப்படின்னு பாக்குறாங்க. அதை ஷல் அப்படின்னு சொல்லக்கூடிய நபிகள் நாயகம் அப்படி சொல்லியிருக்கிறதா தான் இஸ்லாத்தினுடைய, நீங்க கூகுள்ல போய் இஸ்லாம் பெண் குழந்தைன்னு போட்டாலே நல்ல செய்தி அப்படின்னு சொல்றாங்க, இறைவன் கொடுத்திருக்கக்கூடிய நல்ல செய்தி அப்படின்னு சொல்றாங்க. சோ அது இர்பான் ஒரு நல்ல செய்தியாக உணர்ந்திருக்கலாம், அதனால அவர் சொல்லியிருக்கலாம். ஆனால் அவர் சொல்லுகிற அந்த முறை என்று சொல்வது தமிழ்நாட்டில் தடையில் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை இப்ப இப்படி புரிந்து கொள்ளலாம். வெளிநாட்டுல சில தடை செய்யப்பட்ட
நம்ம நாட்டில் தடை செய்யப்பட்ட சில போதை வஸ்துக்கள் இருக்கலாம், அது கஞ்சா மாதிரியான போதை வஸ்துக்களாக இருக்கலாம், அதற்கு வெளிநாட்டில் தடை விளக்கம் இருக்கலாம். நான் வெளிநாட்டிலேருந்து வாங்கிட்டேன், இங்கே நான் தமிழ்நாட்டில் பயன்படுத்திக்கிறேன் அப்படின்னு சொல்ல முடியாது. சட்டம் என்பது நாம் எந்த நிலப்பரப்பில் இருக்கமோ அந்த நிலப்பரப்புக்கு உட்பட்டது. ஸோ அந்த வகையில் இர்பான் பேசியிருக்கக்கூடிய இந்த வீடியோ என்று சொல்வது அவர் மீது நடவடிக்கை எடுப்பதற்கானது. அதனால தான் தமிழக சுகாதாரத்துறை இர்பானிடம் விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க. ஒருவேளை இந்த விளக்கத்துக்கு அவர் மன்னிப்பு கேட்டோம், எனக்கு சட்டம் குறித்து அறிவில்லாமல் செய்துட்டேனோ, சரியான விளக்கம் தெரிவிக்காத பட்சத்தில் அவர் மீது வழக்கு நடவடிக்கை பாயும் என்பதாகத்தான் நாமும் புரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. மீண்டும் ஒரு நல்ல அப்டேட்டோடு உங்களை சந்திக்கின்றேன். நான் உங்கள் சுவாமிநாதன், ஊடகவியலாளர். நன்றி, வணக்கம்.